சின்ன அடையாளம். சகோதரர்களே, பெரிய அடையாளங்கள் 10 இருக்கிறது, சின்ன அடையாளங்கள் 130க்கு மேற்பட்ட அடையாளங்கள். நேற்றும் இன்றும் பேசிய அனைத்தும் சின்ன அடையாளங்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக முடிவுக்கு முன்னால் 10 பெரிய அடையாளங்கள் இருக்கிறது. சகோதரர்களே, அந்த 10 பெரிய அடையாளங்களில் முதல் அடையாளம் தான் மேற்கில் சூரியன் உதிப்பது. இரண்டாவது, தஜ்ஜால் இந்த பூமிக்கு வருவது. மூன்றாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு இறங்குவது. நாலாவது, யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர்கள் இந்த பூமிக்கு வருவது. ஐந்தாவது, ஒரு மிருகம் ஒன்று இந்த பூமிக்கு வரும், பிரம்மாண்டமான மிருகம், மக்களோடு அந்த மிருகம் பேசும். ஆறாவதும் ஏழாவதும் எட்டாவதும் மூணு பூமி அதிர்ச்சிகள் நடக்கும், ஒன்று கிழக்கில், மற்றது மேற்கில், மற்றது அரேபிய நாடுகளில். சகோதரர்களே, ஒன்பதாவது, ஆறி ஒரு புகை மண்டலம் இந்த உலகத்தை சூழ ஆரம்பிக்கும். பத்தாவது, ஒரு நெருப்பு வரும், அது பாரிய நெருப்பாக இருக்கும், முஸ்லீம்களை எல்லாம் ஷாம் தேசத்தின் பக்கம் அது துரத்தும், மஹ்ஷரை நோக்கி அது துரத்த ஆரம்பிக்கும். அதுதான் கடைசி அடையாளம். இந்த 10 அடையாளங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறி காட்டினார்கள். சகோதரர்களே, எதற்காக இவைகளை நம்பி உண்மையான முஸ்லீம்களாக இந்த பூமியில் வாழ்வதற்காக. சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் சூரியன் கிழக்கில் தான் உதிக்கிறது, ஆனால் ஒரு நாள் காலை பொழுது காலை நேரமாகும், சூரியன் மேற்கில் உதித்திருக்கிறது. சூரியன் மேற்கில் உதித்தால் என்ன நஷ்டம் தெரியுமா சகோதரர்களே? யாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அன்று சுபகு சொல்லாதவன் பாவியாகி விடுவார். அதுவரைக்கும் பாவத்தில் ஈடுபட்டு தௌபா செய்யாதவன் பாவியாக மாறிவிடுவார். நோம்புடைய 22ஆம் பரவாயில்லை, தௌபா செய்யறது நாங்க அப்படித்தான் வச்சிருக்கிறோம், தௌபாண்டா நோம்பு வரணும் எங்களுக்கு. சகோதரர்களே, அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கூட தௌபா செய்யும், செய்த பாவம்